மாஸ்டர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் தளபதி விஜய் அவர்கள் தனது 67வது திரைப்படத்தில் பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்துள்ள திரைப்படம்தான் லியோ. இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வெளியாக உள்ளது. தளபதி விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் வாஸ்தவ் மேனன், மன்சூர் அலிகான், மிஷ்கின், கிரண், பிரியானந்த், நடன இயக்குனர் சாண்டி, மனோபாலா, ஜார்ஜ் மரியன் என்று ஒரு பெரும் நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். பல ஆண்டுகள் கழித்து நடிகர் விஜயுடன் பிரபல நடிகை த்ரிஷா இணைந்து இந்த படத்தில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த படப்பணிகளை முடித்துள்ள தளபதி விஜய் அவர்கள் அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக உள்ள தனது 68வது பட பணிகளை விரைவில் துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி லியோ திரைப்படம் உலக அளவில் வெளியாக உள்ள நிலையில் லியோ திரைப்படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. குறிப்பாக மலேசியாவில் லியோ திரைப்படத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட காசுகள் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவை விரைவில் ப்ரொமோஷன் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு லியோ படத்திலிருந்து ட்ரெய்லர் வெளியாக உள்ளது. இதனிடையே லியோ இசை வெளியீட்டு விழா குறித்த செய்திகளும் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களுக்கு ஹைப் கொடுத்துள்ளது. முதலில் தமிழ்நாட்டின் மதுரை, கோவை அல்லது திருச்சி என ஏதாவது ஒரு நகரில் நடைபெறும் என செய்திகள் வெளியாகின. தளபதி விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதால் அதற்கான முன்னேற்பாடாக லியோ இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் லியோ இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறலாம் என செய்திகள் வெளியாகின. லியோ இசை வெளியீட்டு விழா ஏற்பாடுகளை தயாரிப்பாளர் லலித் மலேசியாவில் இருந்து கவனித்து வருவதாக சில புகைப்படங்கள் வெளியாகின. ஆனால் அதில் திடீரென மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக லேட்டஸ்ட் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன்படி மலேசியாவில் நடக்க இருந்த லியோ இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. இந்த முடிவை நடிகர் விஜய் தான் எடுத்துள்ளதாகவும் லியோ டீமிலிருந்து செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.